வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய சென்றாய பெருமாள் கோவில் பற்றி பார்க்கலாம். இந்த கோவில் தருமபுரி பேருந்து நிலையத்திலேருந்து 11 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. சேலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 49 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த கோவிலுக்குள்ளேயே கார் பார்க்கிங் வசதி இருக்குது, தென் பைக் பார்க்கிங் வசதி எல்லாமே இருக்குது. இந்த கோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி துறையின் கீழ் கட்டுப்பாட்டில் இருக்குது. அதற்கான காரணம் என்ன, இந்த கோயிலில் அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய கார்டனிங் அமைப்பு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த கோவில் யாரோட காலத்தில் கட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஹொய்சாலர்கள் மற்றும் விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்டது. ஸோ இங்கே மெயின்டைனிங் வந்து ஏன் பண்ணிகிட்ருக்காங்கன்னா, இது தொல்பொருள் ஆராய்ச்சி கீழே இருக்கிறதுனால நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இது கருடாழ்வார் சன்னதி. இந்த சன்னதியை தாண்டி உள்ளே போனீங்கன்னா மகா மண்டபத்துக்குள்ள சென்றாய பெருமாள் சன்னதி இருக்குது. இந்த சென்றாய பெருமாள் சன்னதி பார்த்திங்கன்னா ரொம்பவே குளிர்ச்சி வாய்ந்த இடமா இருக்குது. வெளியில் எவ்வளோ ஹீட் இருந்தாலும் உள்ளே ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. இங்கே நிலமகள் திருமகளோட சென்றாய பெருமாள் காட்சியளிக்கிறார். சரி, இப்போ இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த கோவிலோட தனி சிறப்பே பார்த்திங்கன்னா இந்த மகா மண்டபத்தில் இருக்கக்கூடிய இந்த ஓவியங்கள் தான். இந்த ஓவியங்கள் கிட்டத்தட்ட 13ஆம் நூற்றாண்டில் கிருஷ்ணதேவராய காலத்தில் வரையப்பட்ட ஓவியங்கள். இதில் அவங்க பயன்படுத்திருக்கிறது எல்லாமே இயற்கை மூலிகை பொருட்கள். டாமினன்ட் கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் தான் டாமினன்ட் கலராக இருக்குது. ஸோ இந்த ஓவியங்களில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராமரோட வாழ்க்கையோட பல்வேறு காட்சிகள், மகாபாரதம் மற்றும் வேதங்களோட பல்வேறு அத்தியாயங்கள் எல்லாமே சித்தரிக்கிற வகையில் இந்த ஓவியங்கள் இருக்குது. ஓவியங்கள் மட்டும் இங்கே பெருமை இல்லை, இவங்க கட்டிருக்கக்கூடிய கட்டிட கலை அமைப்பு, ஸோ அந்த காலத்தில் விளக்கு வைக்கக்கூடிய மாடப்பகுதிகள் அதெல்லாமே வந்து அழகாக செதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே சிறிய சிறிய கதவுகள், அதுக்குரிய இடங்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இவங்க வந்து செஞ்சுருக்காங்க. இந்த கட்டிடக்கலை அமைப்பு யாருன்னு பார்த்திங்கன்னா ஹொய்சாலா கட்டிடக்கலை அமைப்பு. ஸோ இந்த காலத்தில் வந்து இந்த கர்வ்ஸ் கொண்டு வர்றது, நுணுக்கமாக செய்கிறதுலாம் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கலாம். பட் அந்த காலத்தில் இந்த கல்வெட்டு, இந்த கற்களால் ஆன ஓவியம் செதுக்கிறது, தென் இந்த மாதிரி அமைப்புகள் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து ரொம்பவே சிரமமாக இருக்கும். பட் அதை அவங்க ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த கோவிலோட மிக சிறப்பு. இந்த கோவிலோட பின்புறம் பார்த்திங்கன்னா நுளம்பர் தூண்கள் இருக்குது. இந்த தூண்கள் பக்கத்திலே சில அம்மிக்கள்லாம் இருக்குது. அதுக்கான காரணம் என்ன நமக்கு தெரியலை. பட் யூஸ்வலாகவே எல்லா கோயிலும் நுளம்பர் தூண்கள் இருக்கும். ஸோ இந்த கோயில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளும் சரி, கோயிலுக்கு வெளியில் பார்த்தீங்கனாலும் சரி ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த கோயிலுக்கு போகும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப அமைதியான இடமா இருக்கும். இந்த கோவிலை சுற்றி நம்ம வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே படிச்சுட்ருக்காங்க. ஏன்னா இந்த இடம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கிறதுனால நிறைய பேர் அங்கே வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, மற்ற எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாமே இந்த இடத்த சுற்றி உட்காந்து படிச்சுட்ருக்காங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்த கோயில் போய் பாருங்கள், ரொம்ப நல்லாவே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.